தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்ம இருக்கக்கூடிய திரைப்படத்துடைய பெயர் வந்து தக் தக் என்கிற ஒரு திரைப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து கிடைக்குது ஆங்கிலத்தில் சப்டேட்டில் இருக்குது ஏன்னா இது இந்தி படமாக இருந்தாலும் சப்டேட்டில் மூலமாக ஆங்கிலம் வழியாக நம்ம தெளிவாக அந்த படத்துடைய மையம் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது இயக்குனர் வந்து தருண் துடேஜா அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க ஒரு நாலு பெண்கள் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த வெவ்வேறு குடும்பம் சார்ந்த வெவ்வேறு பின்புலம் சார்ந்த ஒரு நாலு பெண்கள் டெல்லியிலிருந்து கருதுங்களா அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஏழு நாளில் புல்லட் எடுத்துக்கிட்டு என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு சாகச பயணம் மேற்கொள்கிறாங்க இதுதான் இந்த படமே இந்த பயணத்துக்கு இடையில் நிறைய விஷயங்கள் இந்த நாலு பேரும் அவங்க உரையாடல் வழியாக நிறைய விஷயங்களை கலந்து கொள்கிறார்கள் பேசுகிறாங்க அதன் மூலமாக நம்ம இந்த சமகால பெண்கள் பற்றியான வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியுது ஆண் அப்படிங்கிற அந்த மையத்துடைய பொருள் என்பது என்ன என்பதையும் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது பல விஷயங்களை உரையாடுறாங்க இந்த நாலு பேரும் சேர்ற இடத்த வந்து ரொம்ப அழகாக இந்த இயக்குனர் காட்சிப்படுத்திருக்கிறார் ஒருத்தவங்க ஒரு யூடியூப்பர் அவங்க வந்து ஒரு ஆன்லைன் மூலமாக பொதுவாக என்ன அப்படின்னா இந்த பைக் ரேஷை வந்து முதல்ல அதை வந்து வீடியோ பண்ணி யூடியூப்ல போட்டுருக்கலாம் அவங்களுக்கு அவங்க ஆண் நண்பருக்கு அப்படிக்கூடிய சின்ன கருத்து வேறுபாடு அப்புறம் ஒரு மீடியால அவங்க ஒரு நல்ல அடையாளப்படணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து ஸ்கை அப்படிங்கிற பேர்ல வர்றாங்க அப் அப்போ என்ன அப்படின்னா தான் வந்து இன்னொரு பெண்ணை சந்திக்கிறக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்க அவங்க யாருன்னா ஒரு வயதான ஒரு அறுபது வயது ஒரு பெண் அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு போட்டி மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச பரிசு வந்து அந்த என்ஃபீல்டு கிடைக்குது அதை ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இது எனக்கு தேவையில்லைன்னு திரும்ப கொடுக்க போறப்ப அவங்கள அறியாமல் இதையே எடுத்து ஓட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அந்த வயசில் அவங்களுக்கு வந்து அந்த கர்தூங்களா ஏன்னா உலகத்திலே மிக உயரமான ஒரு வாகன பாதை வந்து ஏன்னா லடாக்கு மேலே ஏறி போகணும் அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு சாகசம் அதுக்கப்புறம் அவங்களே வந்து புல்லெட் ஓட்ட கற்றுக்கிட்டு அவங்க ஒரு விருப்பப்படுறாங்க இப்போ இந்த இடத்துல என்னென்னா இந்த ஸ்கை அப்படிங்கிற அந்த யூடியூபர் பெண்ணும் இவங்களை வந்து சேர்றாங்க இன்னொரு இடத்துல என்னென்னா ஒரு இடத்துல பைக் வேலை செய்ய போகிறதுல ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க 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 அவங்களுடைய துணைவருக்கும் என்னென்னா அப்படின்னா பெண் அப்படின்னாவே வீட்டில் அந்த இருக்கத்தை வந்து ரொம்ப அட அடையாளப்படுத்துகிறாங்க சாப்பிட்றது தூங்குறது வேலைக்கு போகிறது அப்படின்னா அவங்க ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினியர் அவங்க வந்து என்னென்னா ஒரு ஒரு கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க பெண்ணுக்கு வந்து லேப்டாப் வாங்குறது ரொம்ப பெரிய கனவு அவங்களுடைய துணைவரால் வாங்கி கொடுக்க முடியல தன்னுடைய பெண்ணுக்கு லேப்டாப் வேணும் அதுக்கு ஒரு பணம் உதவி கேட்குறாங்க கிடைக்கல அப்போ தான் இந்த யூடியூப்பரை சந்திக்கிறாங்க அவங்க கடைக்கு வந்து இந்த புல்லெட் சரி பண்ண வரும்போது இவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் தனியாக வாங்கன்னு பேசி அவங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்க இன்னொரு என்ன அப்படின்னா ஒரு இளம்பெண் அவங்களுக்கு திருமணம் பேசி முடிச்சிருக்கிறாங்க மஞ்சரிங்கிற பெண் வீட்டிலே இருந்த பெண் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயப்படக்கூடிய ஒரு பெண் அம்மாவுடைய நிழல்லே வாழ்ந்தவங்க அவங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பயணம் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணாக நம்ம பார்க்குறோம் இது என்ன அப்படின்னா இந்த நாலு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்றாங்க அதுவும் என்னன்னா அந்த இவங்க இதில் என்ன அப்படின்னா இதில் இந்த அந்த பெரிய அம்மாவுக்கு அந்த பெரியவங்க என்ன அப்படின்னா எப்படியாவது அந்த ரீச் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மனநில ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு அவங்களுக்குள்ள இருக்கும் இது ஏன்னா இது நாலு பேருமே இந்த சந்திச்ச புள்ளி அந்த சாகச பயண புள்ளியிலேருந்து இருந்து அவங்க முதல் நாள் தொடங்குறாங்க அப்படி முதல் நாள் தொடங்குறதுலேருந்து இதுவே ஒரு கம்பீரமாக ஒரு அந்த நாலு பேரும் புள்ளட்ல அந்த எண்ணச்சு தேசிய நெடுஞ்சாலையில் போறத அப்ப அழகாக தருண் துடைஜா வந்து இயக்குநர்கள் காட்சிப்படுத்திருக்கிறாரு போற வழியில அவங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்க என்ன தடைகள் வருது அந்த தடையை மீறி அவங்க கருதுங்களாவை வந்து அடைஞ்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படம் வந்து பேசுது இப்ப பயணம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு நல்ல உணர்வு ஒரு நல்ல மனநிலையை வந்து வாழ்க்கை பற்றியான ஒரு திருப்பி போடுவதில் வந்து இந்த படம் ரொம்ப அழகாக அடையாளப்படுத்துது இவங்க அப்படி பயணம் போகிறப்ப வர்ற வழியில் நிறைய ஆண்களால் வரக்கூடிய சிக்கல் அப்புறம் ஒரு இடத்துல அந்த இளம்பெண் வந்து மஞ்சரி வந்து திடீர்னு தொலைஞ்சு போயிடுறாங்க பாதை மாறி போயிடுறாங்க இப்போ பாதை மாறி போனோன்னா அங்கேருந்து மீண்டு திரும்பி இந்த டீமோட இணைகிறது அங்கே ஒரு ஒரு ட்ரக்கு ஓட்டிகிட்டு இருக்க ஒரு லாரி டிரைவர் வந்து திரும்பி எங்கப்பா போகணும்னு கேட்டு அங்கேருந்து உதவி செய்கிறது திரும்பி இணைகிறது அப்புறம் இப் இப்படி பயணம் போகிறது அப்புறம் நிறைய ஒரு இடத்துல ஒரு ஒரு தங்குற இடத்துல ஒரு பாரில் உட்காந்து அவங்க குடிச்சுக்கிட்டே பேசுகிறது அப்போ தன்னுடைய வாழ்க்கையை பற்றியான அந்த புரிதலை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய இடம் அப்போ அங்கே அந்த இஸ்லாமிய பெண் காட்டப்படைய உஸ்மாவுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது அவங்களுக்குள்ள அப்புறம் வந்து இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களை நாலு பேர் வந்து அந்த ரொம்ப வெளிப்படையாக பேசுறத வந்து அந்த ஒரு ஒரு விடுதியில் தங்கியிருப்பாங்க அவள் வந்து தெரியாமல் லைவா போட்டு விட்ருவாரு அது எல்லாருக்கும் போயிடும் இப்போ அதனால அவங்க மனசில் வரக்கூடிய நாலு பேருக்கு கிடக்கூடிய சின்ன சின்ன மனப்பிணக்கு இப்படி நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல என்னென்னா ஒரு அந்த வயசான மாவுக்கு வந்து ஒரு பைக் வந்து இடையில பஞ்சர் ஆகிடும் அப்போ ஒருத்தர் உதவி செய்ய வருவார் அப்போ அவரோட அந்த அந்த அம்மாவுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு அந்த அந்த நட்பை வந்து எப்படி அழகாக அதை ரொம்ப புரிதலோடு எடுத்துகிட்டு போகிற இடம் ரொம்ப பிரம்மாண்டம் ஒரு இடத்துல போலீஸில் மாட்டுவாங்க அப்புறம் கடைசி என்ன அப்படியே ஒவ்வொரு நாளும் காட்சிப்படுத்திட்டே இருப்பாங்க அவங்க தங்குறது பேசுறது பயணம் இந்த பயணத்துல பேசிட்டு இருக்கேன் போது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிறது அந்த இஸ்லாமிய பெண் வந்து சொல்லுவாங்க மகளுக்காக வந்தது அவங்க அப்பா எவ்வளோ பெரிய வந்து பைக் ஓட்டுறங்கிறது எவ்வளோ சாகசான ஒரு விஷயம் அவங்க அப்பாவை பத்தி பேசுவாங்க அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பைக் நான் வந்து ஒருத்தர் காதலச்சு திருமணம் பண்ணேன் திருமணத்துக்கு முன்னாடி அவ அப்படி இருந்தா பின்னாடி இப்படி இருந்தா அப்படிங்கிறத சொல்றது அந்த பயணம் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்கை வந்து படம் கொடுப்பாங்க இந்த அந்த படத்தை ஃபுல்லா வச்சுக்கோ உன்னுடைய பெண்ணுக்கு லேப்டாப்ல நான் அப்பா அவ சொல்லுவா இல்ல இல்லை நான் வந்து முதல்ல நான் ரீச் பண்ணிடுறேன் என்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்தை வாங்கிக்கிறேன் எங்க அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பேசுகிற இடம் நிறைய இடம் இருக்கும் அந்த வயசான அந்த அம்மாலாம் ஒரு இடத்துல ஏன்னா கடவை அடைவதற்கு இலக்கை அடைவதற்கு வயசு ஒரு பெரிய தடை இல்லை அப்படிங்கிறத அந்த அம்மா வந்து மூலமாக நம்ம காட்ட முடியும் அவங்க அந்த வயசில் சமகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட அவங்க பேசுகிறது பழகிற விதம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படம் அவங்க அதுவும் டயலாக் உரையாடல் மூலமாக இந்திய சமூகத்தில் பெண்களுடைய மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் ஆண்கள் எப்படி வந்து கை கொள்றாங்க சமூகம் எப்படி அதை பார்க்குது ஊடகம் எப்படி அதை கை கொள்ளுதுங்கிறத பல விஷயத்தை உரையாடல்கள் வழியாகவே அவர் வந்து கடத்துறார் அப்படி அப்படி போயிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு காவல்துறையிட்ட வந்து ஒரு அதிகார்ட்ட மாட்டிக்குவாங்க அப்புறம் அங்கேருந்து மீளுவாங்க அப்புறம் அந்த கிட்ட ரீச் பண்ணுற போகிறப்ப ஒரு திடீர்னு பைக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு ஒரு ஓட மாதிரி இருக்கும் அதில் பைக் தள்ளிட்டு போகும்போது திடீர்னு பைக் நின்றுடும் அப்போ அந்த அம்மாவை தள்ளிட்டு போயிடுவாங்க இந்த ஸ்கை வந்து கீழே உட்காந்துட்டு அந்த அம்மா நடந்து வர்ற அந்த இது வண்டியில் வர்றதை வந்து கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி அதிகமாக வந்துடும் அப்போ அந்த புல்லட் வந்து அதோட போயிடும் கேமரா எல்லாமே அதிலே போயிடும் உடனே அவள் வெறுத்து போய் நான் இந்த பயணத்தை இதோட நிறுத்துகிறேன் அதில் தான் என்னுடைய லட்சியம் அடையாளமே இருக்குது எல்லா வீடியோஸ் ஃபோட்டோ எல்லாமே அதில் போயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க அதே மாரி இந்த மூணு பேர் மட்டும் திரும்பி அந்த கடந்து போகிறப்ப ஒரு இடத்துல என்னென்னா அந்த வயதான அம்மாவுக்கு காற்று வர முடியாமல் ஆக்சிஜன் பிரச்சனை ஆகிடும் கொண்டு போய் ஒரு இராணுவ மருத்துவமனையில் சேர்ப்பாங்க அப்போ அந்த இடையில வந்து சந்தித்த அந்த நபர் அந்த பெரிய அம்மா வந்து அந்த நண்பர் அவரே உதவிக்கு வருவார் அப்புறம் ஆக்ஸிஜன் சிலிண்டர் தேடி ரெண்டு பேர் ஓடுவாங்க மஞ்சரியும் அந்த இஸ்லாமிய உஸ்மாவும் அப்புறம் அவங்களுடைய கண உஸ்மாவுடைய கணவர் வந்து என்னுடைய பைக்கு காணா அப்படின்னு சொல்லி திருடு பேர் சென்று உஸ்மா மேலே கொடுக்கக்கூடிய வழக்கை பதிவு செய்கிறது அப்புறம் மஞ்சரியுடைய அம்மா வந்து தேடி வர்றது ஒரு ஒரு துறவியை வந்து அவங்க ஏற்கனவே குடும்ப ரீதியாக நண்பராக இருப்பாங்க அவங்க தான் வந்து இந்த பைக் மூலமாக நீ ஏ இப்படி ஒரு மூணு பேர் கிளம்பி வர்றாங்க அவங்களுடைய சேர்ந்துவான்னு அவங்க வழிகாட்டினவங்க அவங்கள மீட் பண்ணுறப்பறப்ப மொத்த குடும்பம் வந்து மஞ்சரியை கை கொள்வது சிலிண்டருக்காக ரெண்டு பேரும் தேடி கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும் அந்த வயசான அம்மாவுக்கு நான் அவளுக்கு ஆசை வந்து கருதுகுள்ளாவை அடையணும்னு இப்போ அந்த நண்பர் வந்து இடையிலே ஸ்கை பிரிஞ்சு போன அவளை வந்து திரும்பி கூப்பிடுறது இந்த மாதிரி இப்படி ஆபத்தாயிடுச்சு நீங்கள் உடனே சிலிண்டர் வேணும் அப்படின்னு ரெண்டு பேர் மிஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேர் லாக் ஆகிட்டாங்க ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தர் குடும்பத்தில் அப்போ என்னென்னா மூணு பேர் திரும்பி வர்றது மூணு பேரும் சிலிண்டரோட திரும்பி வருவாங்க அப்போ அந்த அம்மா வந்து வயசான அம்மாக்கிட்ட பேசுவாங்க நீ எப்படி ரீச் ஆகிடுவேன் கவலைப்படாத உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஆக்சிஜன் போட்டோடனே அந்த அம்மாவுக்கு வந்து திரும்ப ஆக்சிஜன் லெவல் கூடிடும் இப்போ இதுக்கு இடையில் என்னென்னா இந்த அந்த தண்ணியை வந்து பைக்கு அடிச்சுட்டு போனபடி அவள் கிளம்பி போகிறப்ப அங்கே இருந்த ஒரு புத்த மடத்துக்கு போவாள் அந்த புத்த மடத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு பெண் வந்து வாழ்க்கை பற்றியான புரிதலை ஸ்கைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த யூடியூப்பருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஆஹ் வாழ்க்கையில இடையில வந்து யாராவது ஒருத்தங்க திரும்ப திரும்ப அவங்கள தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த கனவை லட்சியத்தை அடைகிறதுக்கான யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு இடத்துல எல்லாம் அந்த இஸ்லாமிய பெண் வந்து பைக் ஓட்டிட்டு இருக்கிறப்போ மூணு பேரும் பயங்கர பனி மூட்டமாகி வெளிச்சமே தெரியாது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆட்டோமொபைல் தெரியுதுனால என்ஜினியரிங் தெரியுனால பைக் சரி பண்ணி லைட்டை போட்டு கொண்டு போவாங்க அப்போ ஒரு தன்னுடைய மகள் போன்ற ஒரு இளம்ப ஒரு குட்டி பொண்ணை பார்ப்பா அவள் அவளை பைக்கை பைக் ஏன்னா இவங்களெல்லாம் அந்த குட்டி பொண்ணை சாகசமாக பார்ப்பாங்க பரவாயில்ல இந்த வயசில் பைக் ஓட்டிட்டு மேலே கருதுவங்களாவுக்கு சாகச பயணமாக வந்திருக்காங்களே அப்படின்னு அங்கே ஒரு அம்மா வந்து ஹோட்டல் நடத்துவாங்க அந்த ஹோட்டல் நடத்துகிற அம்மாக்கிட்ட இந்த இஸ்லாமிய பெண் பேசுவாங்க எத்தனை வருஷமோ நடத்துறீங்க இருபத்தொம்பது வருஷமா என்னுடைய கணவனை பிரிஞ்சு தனியாக நான் நடத்திட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஆள் இல்லாத இடத்துலன்னா அந்த பெண்ணுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை வந்து ரொம்ப மெச்சுவாங்க அப்போ அப்போ தன்னுடைய வாழ்க்கை பற்றியான ஒரு பார்வையை புரிதலை வந்து அந்த இஸ்லாமிய பெண்ணு கிடைக்கும் இப்படி வழியில பல பேரை அவங்க சந்திக்கிறது அவங்க கூட பேசுறது அவங்க மூலமாக வாழ்க்கையை வந்து மீட்டு உருவாக்கம் செய்தது இப்படி பயணம்ங்கிறது எவ்வளோ அற்புதமானது அப்படிங்கிறத இந்த நாலு பேருடைய பயணத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த படுத்துருக்கிற ஆக்சிஜன்ல குறைஞ்சு போனால் மூணு பேரை சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாகி வாங்க திரும்பி போகலான்னு திரும்பி பைக் எடுத்துகிட்டு போவாங்க அந்த பெரிய அம்மாவுடைய நண்பர் இடையில அவர் ஒரு வயசான இடையில சேர்ந்திருக்க நண்பர் அவரு தன்னோட பைக்கை ஸ்கைக்கு கொடுப்பார் அப்போ நாலு பேரும் திரும்பி கருதுவங்களா போய் ரீச் பண்ணுறதான் படம் கடைசியில் ரீச் பண்ணிட்டு அந்த நாலு பேரும் அந்த பயணத்தை ரீச் பண்ணுறப்ப ஒவ்வொருத்தராக நினச்சிக்குவாங்க ஸ்கை வந்து அந்த புத்த மடத்துலேருந்து அந்த இளம் பெண்ணா அந்த இஸ்லாமிய பெண் என்ன அப்படின்னா அந்த ஹோட்டல் நடத்துகிற தனியாக இருக்கக்கூடிய அந்த அம்மாவை தன்னுடைய துணைவரை இழந்த ஒரு அம்மாவும் நினைப்பாங்க இந்த வயசான அம்மா வந்து இடையிலேயே அந்த நமக்கு பாதுகாப்பாக நட்பாக உணர்ந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்த அந்த பெரியவரை அப்புறம் என்ன அப்படின்னா இந்த மஞ்சரி வந்து என்ன என்னப்பா இடையில பாதியோட பயணம் நின்று போகிறப்ப அந்த லாரி டிரைவர் வந்து திரும்ப உற்சாகப்படுத்தி அவ அவங்கள வந்து இவங்க மூணு பேரையும் கனெக்ட் பண்ண வச்சு உதவி செஞ்சு அந்த லாரி ட்ரைவர் அங்கே ரீச் பண்ணும்போது இந்த நாலு பேரை நினப்பாங்க இது படம் என்னென்னா நீங்கள் இந்த நாலு பெண்களுடைய துணிச்சலான இந்த சாகச பயணத்தோட இந்த பயணம் முடிஞ்ச பின்னாடி அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு விதமான மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உணர்றாங்க அப்படிங்கிறத இந்த படம் வந்து தெளிவாக காட்டுது அதுக்கப்புறம் இந்த படம் முடிகிறப்ப அற்புதமான ஒரு வாசகத்தை அந்த தரண்டு கொடுத்துருப்பார் சம்டைம்ஸ் இன் த மிடில் ஆஃப் நவ் ஹியர் யூ ஃபைண்ட் யுவர் செல் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் இடையில நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வாழ்க்கை இப்போ தான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப இடையில இன்னொருத்தவங்கள் வந்து உங்களை தூண்டுகோலாக இருந்து திருப்போன்மையாக இருந்து வாழ்க்கை பயணத்தை நீ திரும்பி நீங்கள் தொடங்கலாம் இப்போ வாழ்க்கை முடிஞ்சு போகிறதுன்னு ஒரு விஷயமே கிடையாது அப்போ எங்கே நீங்கள் தொடங்குது எங்கே முடிவே கிடையாது இடையில கூட எங்கேயாவது தொடங்கி திரும்பி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த வாசகத்தோடு அந்த படத்தை தருந்துடச்சி முடிச்சிருப்பார் அந்த படம் முடிவில் அந்த வயசான மாமா தனக்கு கிடைச்ச அந்த முதிய நண்பரோடு இருக்கிறதும் மஞ்சரி வந்து தன்னுடைய வாழ்க்கையை தேடி சரியாக வெற்றி பெறுவதும் திரும்பி அந்த இஸ்லாமிய பெண் தன்னுடைய மகளுக்கு லேப் இந்த இதில் கிடைச்ச பணத்தை வந்து லேப்டாப் வாங்கி கொடுக்கறதை தாண்டி தன்னுடைய அந்த பைக்கு அந்த மகள் வந்து ஆசைப்படுவா அவ்வளோ உட்கார வச்சுட்டு அந்த பைக் ஓட்டுறதை மாதிரி ஒரு காட்சிப்படுத்திருப்பாங்க அந்த ஸ்கை வந்து தன்னுடைய பழைய காதலரோடய சேர்ந்து திரும்ப மீடியாவுக்குள்ளே ஒரு நல்ல அடையாளத்தோட ஒரு ஒரு பெரிய ஒரு மேகசீனோடைய அட்டைப்படத்தில் வர்றவங்க மாதிரி காட்டுறது முக்கியமானது ஏன்னா இந்த பயணம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை வாழ்க்கை பற்றிய புரிதலை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த படம் வந்து பேசும் நல்ல படம் இதில் என்னென்னா நீங்கள் இந்த நாலு பெண்கள் வந்து புல்லட்டில் போகிறதுங்கிறது பயணம் போகிறது அப்படின்னா அவ்வளோ கிலோமீட்டர் கருதுங்களா வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பாதையில் கரடு மூடான அந்த வழிப்பயணத்தில் அவங்க போய் ரீச் பண்ணுறதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதாக இந்த படம் காட்சிப்படுத்துருக்கு தக் தக் கண்டிப்பாக பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பலவிதமான புரிதல்களை அது எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் இருக்கிற வசனங்கள் உரையாடல்கள் எல்லாமே அவ்வளோ அற்புதமான உரையாடுகள் ஏன்னா எல்லாத்தையும் பேசியிருக்கோம் அந்த படம் அவங்க உரையாடல் வழியாக ஆணை பற்றி சமூகத்தை பற்றி ஊடகத்தை பற்றி பாலியல் பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கிறாங்க குடும்பங்கிற நிறுவனம் பற்றி இந்த சமூகம் எப்படி வந்து பயணம் செய்கிறவங்களை எப்படி பார்க்குது இது இது எல்லாமே இந்த படத்துக்குள்ள வந்திருக்கு அப்படி போக்கில் தன்னுடைய வசனங்கள் வாயிலாக உரையாடல் இல்லை உரையாடல் தான் அவங்க எல்லாமே உரையாடல் அந்த நாலு பெண்கள் வெளிப்படையாக பேசிக்கிற அந்த உரையாடல் வந்து அவ்வளவு முக்கியத்துவமானது காத்திரமானது தனித்துவமானது அப்படின்னு பார்க்குறோம் தக் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் வாழ்க்கையை நீங்கள் இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னா அப்படி கிடையவே கிடையாது எந்த தொழில வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த முடிவுலையானாலும் திரும்ப உங்களுக்கு வாழ்க்கை வந்து துளிர்க்கும் ஒரு விதை மாதிரி திரும்ப துளித்துக்கிட்டே இருக்கும் அது வயது அதுக்கு முக்கியம் கிடையாது அறுபது வயசுல உட திரும்பி நீங்கள் வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்குறதா இந்த படத்துல இருந்த அந்த பெரிய அந்த அம்மா அந்த பஞ்சாபி குடும்ப சேர்ந்துல இந்த முதிய பெண் அறுபது வயசுல கருதுவுங்களாவ போய் நான் பைக் ஓட்டிகிட்டே அடைகிறதுங்கிறது சாதாரண விஷயமா அவங்க பெரிய ஒரு சாகசமான விஷயம் அந்த கனவை லட்சியத்தை அவங்க வந்து அடைவாங்க இதுதான் இந்த படம் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் தருண் துடைஜாவை நம்ம பாராட்டலாம் இப்படியான ஒரு படம் அதுவும் இன்றைக்கி சமகாலத்தை எடுத்தது இன்றைக்கி நிறைய பேர் அப்படி டிராவலை விரும்பி போகிறாங்க இந்த மாதிரி வந்து ஏன்னா உலகத்திலே ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம்னா மன அழுத்தத்தை குறைக்கிறது இது எல்லாமே பயணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிராவல்ங்கிறது ஒரு பெரிய அற்புதமான ஒரு உலகம் இந்த உலகத்தை எல்லாருமே அடையணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கிறது அந் அந்த ஒரு ஒரு அழகான விஷயத்தை இந்த தக்தக் படம் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களை தொடர்ச்சியாக தரம் விடைஞ்ச அவர்கள் எடுக்கலாம் வெவ்வேறு விதமான சூழலில் இப்படியான படங்கள் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு சிந்தனையை தொழிற்கச் செய்யும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக நம்பிக்கையாக இருக்கிறேன் நன்றி இந்த படத்தை தொடர்ச்சியாக நீங்கள் திரும்பி பாருங்கள் விவாதிங்கள் இந்த படம் பற்றி விவாதிங்கள் அடுத்த ஒரு திரைப்படம் குறித்த உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்